ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? மேற்கத்திய நாடுகள் புதைப்படிம எரிபொருளை எரித்து அவர்கள் உயர்ந்து விட்டதாகவும், காலநிலை மாற்றம் குறித்து எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் காலநிலை நடவடிக்கை கோரி மனித சங்கிலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அமைப்போ கட்சியோ இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்தவில்லை என தெரிவித்தார். நமக்கு உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை காட்டிலும் காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என அவர் தெரிவித்தார். இயந்திர புரட்சியால் வளர்ச்சியடைந்த மேற்கத்திய நாடுகள் புதைப்படிம எரிபொருளை எரித்து அவர்கள் உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், ஆனால் நாம் காடுகளை அழித்து திட்டங்கள் கொண்டு வருவதை கொள்கையாக கொண்டுள்ளோம் என தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி, G20 நாடுகள் மாநாட்டில் காலநிலை குறித்து விவாதிப்பதற்கான அழுத்தம் கொடுக்கவே இந்த மனித சங்கிலி நடைபெற்றதாக தெரிவித்தார். அதனால தான் இந்த G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அது இப்பொழுது இந்தியா இந்த G20 மாநாடுகளுக்கு தலைமையேற்றி இருக்கிறது. நல்ல வாய்ப்பு இந்தியாவுக்கு, உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு. Fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.